அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த எட்டு பழங்குடியின தீவிரவாத ஆதரவு குழுக்கள் மற்றும் மத்திய அரசுக்கு இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் தில்லியில் கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், வடகிழக்கு மாநிலங்களுக்கான தொலைநோக்கு திட்டம் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று கூறிய அவர், இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியும் போதைப்பொருள் இல்லாத சூழ்நிலையும் சர்ச்சைகள் மோதல்கள் இல்லாத அமைதி நிலையும் உருவாகும் என்று நம்புவதாக கூறினார். அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் போதைப்பொருள் தீவிரவாதம் சர்ச்சைகள் இல்லாத பிரதேசமாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார். कई प्रकार के कार्यक्रम हाथ में लिए गए. इसमें सबसे बड़ा कार्यक्रम उत्तर पूर्व में शांति प्रस्तापित करना है. इसमें आज एक बड़ा मील का पत्थर हम पार कर आगे बढ़ रहे हैं. असम के आदिवासी समूह के लगभग 1100 के आसपास जवान हथियार छोड़कर मेन स्ट्रीम में आ रहे हैं. நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, ஆதிவாசி தீவிரவாத குழுக்களின் தலைவர் ஆகியோரும் பங்கேற்றனர். ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அசாம் முதலமைச்சர் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதற்கான ஏற்பாடு செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அவர் தமது நன்றியையும் கூறியுள்ளார்.